வெங்காயம், கொத்தமல்லி, தொக்கு சிக்கன். என்ன இது, கறியிலே ஓவியம் வரைஞ்ச மாதிரி இருக்கு. அல்டிமேட் காம்பினேஷன், எல்லா டிஷ்ஷுக்குமே வச்சு சாப்பிடலாம். கொத்தமல்லி வெங்காயம் போட்டேன், இப்படி ஒரு தொக்கு வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, அட்டகாசமா வந்துச்சு. ஆமா, கட்டர் கையில் தான். கலங்கி டிவியில சமைக்கலங்க, பாத்திரத்துல சமைக்கிறத கலங்கி டிவியில காட்டுறேன். சாப்பிட முடியாது நீங்க. ஆமா, இப்ப பாத்துக்காரு இல்ல, காசி வாங்க. நம்ம தலைவர் தான் நிறைய சாப்பிடுவாரு. நாளைக்கு ரோட்டோரத்துல கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும், அதுக்கு காய்கறி வாங்கறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கணும். ஏன்னா டெய்லி மார்க்கெட்டுக்கு போறோம், இந்த மாதிரி விவசாயிகள்ட்ட எல்லாம் வாங்குறது அவங்களுக்கு ஒரு பயன், நம்மளுக்கு ஒரு பயன். காரணம் என்னன்னா, இந்த நேரத்துல கூட ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் அந்த அளவுக்கு வச்சிருக்காங்கண்ணா. இப்போ வாங்குறோம், நாளைக்கு சமைக்கிறோம். 10 மணிக்கு வந்தாக்கா ஒரு தூக்கத்தில் இப்படி இப்படி மாதிரி அடி 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 அப்படி அள்ளிட்டு போயிடலான்றேன். உன் பழக்க தோசை போகுதா பார்த்தியா இல்லையா? நம்ம சாக் கொண்டு வந்துடலாம், இருந்தாலும் சாக் கேட்குறாரு. அதெல்லாம் ஓசியில் கேட்குறது. அந்த பொறி உண்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. புத்தியில் கொஞ்சம் பொறி உண்டு வாங்கி கொடுத்துருவோம். ஏன்பா, சந்தையில் பொறி உண்டு தானே கழிச்சுதா? ஆசைப்பட்டு பார்த்தேன் ஒரு அழகான பொண்ணு, ஆசைப்படி பிரசம் கிடைக்கலையே அம்மாடி, ஆயிரங்கள் வாங்கி தருட்டுமே. சாமத்தில் நெருங்குறா, சாமி வந்து தடுக்குது, ஏழு பிள்ளை பிறந்தலே எண்டி இந்த ஓசனே அப்படின்னா. அருமையான பாடல் பண்ணதுக்கு அருமையான பிரியாணி கொடுக்குற வந்திருக்கா. பெண்கள் குரல் கேட்டுறாங்களா? கரண்ட் ஏறிது சேரல. எந்த இடத்துல எந்த இடத்துல செய்ய போறீங்க, என்ன விதமா செய்ய போறீங்க, எந்த பக்குவத்துல செய்ய போறீங்க? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பச்சை பச்சேர்னு சுத்தி இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம பண்ண போற சிக்கனும் சும்மா பச்சை பச்சேர்னு போட போறோம். பச்சை பச்சேர்னு வரும், பச்சை பச்சேர்னு நம்ம போட போறோம். அதாவதுன்னா கோழிக்கறின்னு எடுத்துட்டு வந்தீங்களே, கோழிக்கறி தொக்கு தொக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம தலைப்பிலேயே மக்கள் பாத்துருப்பாங்க, வெங்காயம், கொத்தமல்லி, தொக்கு சிக்கன். அதுதான் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சமையல், வித்தியாசமான சமையல். ஏன்னா தொக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணும், சிக்கனை ரெடி பண்ணும், அதை ரெண்டையும் ஒன்னா சேர்க்கணும், அதை சாப்பிட்றதுக்கு பிரியாணி செய்யணும். ஏற்கனவே நம்ம இந்த தொக்கு நம்ம பண்ணியிருக்கோம், இந்த வெங்காயத்து கொத்தமல்லியை வச்சு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைவ பிரிவர்களுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசைவ பிரிவுகள் சிக்கனை வச்சு இதே தொக்கு நம்ம பண்ண போறோம். அவங்க எல்லாம் சமையலை பத்தி பேசுனாங்க, சமுதாயத்தை பத்தி பேசுறேன். கேட்டீங்கன்னா சரக்கு அடிக்கிற பையனோ, லவ் பண்ற பொண்ணோ, ஒரு லிமிட்டா இல்லைனா கண்டிப்பா வாந்தி எடுத்தே ஆவண்ணா. சாமி சார்ல, சாமி சார்னா போதும் 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 போதும். சமுதாய மக்களுக்கு தெரிய வேண்டியதுடா, மாலை போட்டு பேசுற பேச்சாடாது. ஏன்னா இது என்னுடைய ரசிகர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைனா. வெங்காய, கொத்தமல்லி, தொக்கு, சிக்கன் வைக்க போறோம். வாங்க பாக்கலாம், அட்டகாசமான லொகேஷன்ல. இன்னைக்கு ரோட்டோரம் தர்மம் எடுக்கிற மக்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு 50-60 பேருக்கு தேடி தேடி உணவு கொடுக்குறோம். குழந்தை மோலின பாப்பாவோட முதல் வருட பிறந்த நாளுக்காக சிக்கன் பிரியாணி கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரேச்சல் மற்றும் ரியான் முகப்பேர்ல இருந்து கொடுத்து வாழ்த்துறாங்க. முதல் வருட அடி எடுத்து வைக்கும் போது அந்த குழந்தைக்கு 4 பேருக்கு உதவணும்ன்ற நல்ல மனசை கத்து கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்தார். இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று இதே மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாம் அந்த குழந்தை கையால உதவணும் என்று கட்டுறது கையால குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு பசியாறு போற மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே குட்டி. இன்னைக்கு ஒரு 60 பேருக்கு பிறந்த நாள் விருந்து கொடுக்குறேண்ணா. என்னென்ன விருந்து கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, ஸ்வீட்டு, தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை, வாழைப்பழம், வாழை இலையில் மடித்து துணிப்பையில் போட்டு சிறப்பான முறையில் கஷ்டப்படுற மக்களுக்கு ரோட்டோரம் தேடி தேடி கொடுக்க போகிறேண்ணா. சாமி சரணம், சமுதாயம் நல்ல முறைக்கு வரணும் அப்படின்றனால தான் அந்த கருத்தை சொன்னீங்களா? கண்டிப்பாக, அதுக்கு தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். இப்போ சமையலுக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம், எல்லா அனைவரும் வரணும். நம்ம ரசிகர்களுடைய குழந்தைகள், அதாவது அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இதில் தான் உறவு. ஒரே டைமில் ரெண்டு பேரும்
பிறந்திருக்காங்க. அதுக்கு பேர் இரட்டை குழந்தைகள் சொல்லுவாங்க. காசி வாங்கிட்டா அப்ப வாங்கல. இப்ப நீங்க அழகான இடம்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த குழந்தைங்களோட குடும்பத்தார். அவங்கதான் வந்து எங்களை ரெண்டாலும் வந்து சொந்த வீடு மாதிரி தங்க வச்சு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி லொக்கேஷன் நல்ல நல்ல லொக்கேஷன்ல கொண்டாந்து விடுறாங்க. இப்ப அவங்க இடத்துல தான் இருக்கிறோம், இங்கதான் சமைக்க போறோம். அவங்களுடைய குழந்தைங்க தான் ரெண்டு பேரும் ரெட்ட பறவைகள். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, எந்த ஊர்னு சொல்லியா? இப்ப சொல்றாரு பாப்பாடி. கேப்பா என்ன இருப்பா பண்ணி சொல்ல தான் சொல்லுவோம். சிறுநாவலூர்னா சிறுநாவலூர் என்ன ஊர்? தம்பி வெங்காய கொத்தமல்லி தொக்கு சிக்கன், அதுக்கு தேவையான பொருள் இப்ப பாக்குறோம். அழகா வெட்டி வச்ச சிக்கன், கோழி, கோழி நல்ல பெரிய பெரிய பீஸ். வெங்காயமும் கொத்தமல்லியோட பிளேவர், அதுக்காக தான் வெங்காயமும் நிறைய வச்சிருப்போம், கொத்தமல்லியும் நிறைய வச்சிருப்போம். கடைசியா போட்டு இறக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த கொத்தமல்லியும் வெங்காயமும் அதிகமான பொருளா இருக்கும். ஆரம்பமே அதான். ஓவியா இது என்னரா? பெட்ரோல். என்ன என்ன எல்ல என்ன? ரெண்டு பேரும் சாக்லேட் அதிகமா சாப்பிடுங்களா? நம்ம கருப்பையா வந்து ஒரு சமையல சொல்லிருப்பாரு, சின்ன வெங்காயம் தோலே அவ்வளவு சுவையா இருக்கும் அப்படின்ட்டு. அதனாலதான் நம்ம உரிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியா உரிச்சு தண்ணியில கழுகி எடுத்து வச்சிருக்கோம். கருப்பையா இல்ல என்ன அவர் மேல பழி போடுறாங்க சொல்லிருக்க. கல்யாண வீடியோ பண்ணும்ல, கல்யாண வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவன் தூங்கிட்டான், தூங்கல, ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தாரு. ஐயா மேல வந்து நாங்க பழிய போடல, பழைய சொன்ன ஞாபகம் வச்சு கடு உளுந்து கலப்பு வெந்தயம் பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு அரைச்சது மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மல்லித்தூள் கர மசாலா தூள் உப்புத்தூள் முடிஞ்சிருச்சு. நான் சம்பளம் வாங்கிட்டு போனா சமைக்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். சமைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும், அதையும் டேஸ்டா கொடுத்துருவாங்கண்ணா. கண்ண முடின்னு சொல்லுவாரு. தேவையான பொருள் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும்னா, ஆனா சமையல் அட்டகாசமான இருக்கும். இந்த இடம் எப்படி பச்சைப்ப செயல் இருக்குதோ, அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இந்த சமையல் சாப்பிட்டு முடிச்ச உடனே வயிற்றுக்கு குளிர்ச்சியா இருக்க போகுது. அதுக்குள்ளே மஞ்சள் புடினாஸ்மீரி மிளகாய்த்தூள் 50 கிராம் மல்லித்தூள் 50 கிராம் கரம் மசாலா 30 கிராம் கறிக்கு தேவையான அளவு தோல் உப்பு 30 தோல் 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு இவ்வளோதானா? ஒரு பிறவியின் வாழ்க்கையில் ஒரு மனிதன் எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான் பத்தியா? ஒரு வான் வவுத்துக்காக இவ்வளவு ஒரு படைப்பை படிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஜான் வகுத்துல 3 வேலை திணிக்கலே இல்லையாடா. இன்னும் ஒரு 3+1 6 வேலை கேரளாவில அப்படித்தான சாப்பிட்டு. என்ன 6 வேலையா? கண்டிப்பா கேரளால நல்ல வேலை பாக்குறாங்க. நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க? கேரளாவுக்கு போறேன்னா ஒரு கல்லு நம்மளால தூக்க முடியாது. அவங்க அசால்ட்டா ஒரு கல்லு வச்சு அவங்க பில்டிங்க ஏத்துறாங்க. நீங்க பின்னாடி போய் பழைய ஜானகிரவனை பாத்துருக்கணும். நாங்களும் அதே வெட்டுக்கல்லு தூக்கிருக்கோம், அதே கட்டன் சாயை குடிச்சிருக்கோம். அவரா பயங்கரமானவர் ஆச்சே, அவர்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. இவனும் தூக்கிருக்கா எங்க கையும் பாருங்க, நாங்களும் வேலைக்காரன் தான். இவனும் தூக்கிருக்கான், என்ன தெரியுமா தூக்கிருக்கா? எந்த நேரமும் வாட்டர் கேன் தூக்கிருக்கான். ஆமாண்ணா, வாட்டர் கேன் லோடு ஏத்துறது அது வந்து ஒரு பாட்டை சாப்பா பாக்கலண்ணா. பாட்டை பா பாட்டை அது ஒரு சில வயிற்றுக்குன்றாரு. நேற்று சந்தைக்கு போகும்போது பொறி உருண்டையில் ஆரம்பித்து பஜ்ஜி கடை வரைக்கும் வந்து முடிச்சிட்டாரு.
எங்கடா தம்பி ஆளை காணோம்னா பஜ்ஜி கடையில் இருக்காரா? சாமினா கொஞ்சம் விரதம் இருக்கணும். இருக்காரு, ரெஸ்ட் இருக்கிற டைம் தான் விரதாங்கிற. ஆமாம், இருந்தால் தானே சாமி ஆடும். ஆறு வேலையை மூணு வேலையாக மாற்றிருக்காரு, அதுவே விரதம் தானே. அடுத்தச்சா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மசாலா ஊற வைக்க போகிறேன். செஞ்சி மலையில போய் ஒரு வீடியோ எடுத்தோம்ல, அதுல அவர் என்ன சொன்னார், சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு பாதி இருக்கணும், காக்கா கொத்துற அளவுக்கு வயித்துல வந்து சோறு இருக்க கூடாது, வாயில வந்து காக்கா கொத்திரக்கூடாது, அந்த அளவுக்கு சாப்பிட கூடாது, வயித்துல காத்து போற அளவுக்கு கொஞ்சம் இடம் வைக்கணும். சாப்பாடு தண்ணி இல்ல, வயிறு தண்ணி, கால் வயிறு, கால் வயிறு கேப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் மசாலா போட்டா சேனா அப்படியே ஊற வச்சிடுறோமா? ஆமா, இது ஊற வச்சுட்டு தொக்கு செய்ய போறோம். தொக்கு அடிக்கணும், முன்ன கை கழுவிட்டு பார்த்தோம்யா. உருளி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி கடுகு வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கிறோம். முக்கால் ஸ்பூன் கடுகுண்ணா, கடுகு உளுந்து கலப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம். ஆர்டிஎக்ஸ் சொல்லுங்க ஐயா. என்ன எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாமே? இல்லை, இது வந்து நமக்கு அந்த எண்ணெயே இல்லாமல் வறுபடணும், அப்போ தான் அந்த கசப்பு, கொஞ்சம் சிறு கசப்பு நமக்கு வேணும் அந்த துவையலுக்கு. அதனால் இந்த மாதிரி பண்ணால் நமக்கு கசப்பு நல்லா தொக்குக்கு. கொஞ்சம் கலர் வெந்தயமும் கடுகோட கலர் கொஞ்சம் பொறிஞ்சு வரும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ 2 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணுற வரைக்கும் காத்துருக்கோமா? எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டோம்னா பொரியும், வெறும் எண்ணெய் ஊற்றாமல் அதே கடுகு வெந்தயம் போட்டால் வறுபடும். அந்த வறுபட்டால் தான் அந்த கசப்பு தன்மை வரும். அது பொரியும் போது அதை வெடிக்குது பார்த்தீங்களா, அப்போ கசப்பு தன்மை வராது. இந்த டைம் 1 கிலோ சின்ன வெங்காயம், 2 கிலோ கறி, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு நான் வெட்டி வச்சது. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அந்த கடுகு, கடுகு வந்து நம்ம எண்ணெய் எல்லாமே வறுத்துருக்கோம், அப்புறம் எண்ணெய் போட்டோம், லைட்டாக பொரிச்சிருக்கோம். ஸோ அதோடைய மனம், அதோடைய கசப்பு எல்லாமே இதில் ஏறணும். அருமையான முறையில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். எல்லாமே எலுமிச்சோன மாதிரி இருக்கு. இளந்த மழை, மழை இளந்த மழை, இளந்த மழை எவ்வளவு பெருசுல இருக்கு பாருங்க. இவ்வளவு பெருசா இருக்கு. இங்க பாரு, நாங்க ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டோம். பேரிக்காய் மாதிரி இருக்குண்ணா. ஒரு பீஸ் தான் அதுல கட் பண்ணணும் பாருங்க, எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. கிரீன் ஆப்பிள், கிரீன் ஆப்பிளா? என்னச்சா கேசரி போட்டீங்க போல இருக்க. பக்கவா ரெடிண்ணா, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுண்ணா. சூப்பர் சார். என்ன கத்திரிக்காய்? எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய்ன்றியா? இல்லை என்ன கத்திரிக்காய்? நல்லெண்ணெய் கத்திரிக்காய், நல்லெண்ணெய் கத்திரிக்காய். சிறிய இடைவெளி முடிந்து விட்டது. அடுத்தது சமையல் நிகழ்ச்சியில் ஆரம்பம். இப்போதைக்கு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டது. அடுத்தது கொத்தமல்லி தழையை போட்டுக்கிறோம். மலையின் ஓசை நின்று விட்டது, உங்கள் ஓசையை ஆரம்பிக்கலாம். நான் கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சுங்க. ஆமாங்க, நல்ல நேரம் முடிக்கிறதுக்குள்ள போட்டுக்கிறங்க. அதிகமான அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். ஆமாண்ணா, அப்படியே நல்லா வதக்கி ஆற வச்சு அரைக்கணும். அரைக்கிறோம், ரெண்டு பேரும் சூடாக உங்களை தான் ஆற வைக்கணும். ஆ, கஷ்டப்படுற மக்களுக்கு கோழிக்கறி கொட்டிக்க போகிறேண்ணா. ஸ்பெஷல் பிரியாணிண்ணா? ஸ்பெஷல் பிரியாணி, அதான் மசாலா வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி மசாலாலாம் அவங்களுக்கு கிடைக்காதுண்ணா. நல்லா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆற வைக்கணும். மெயினாக நல்லா ஆற வச்சுட்டு பொறுமையாக அரைக்கணும். நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிங்கன்னா அந்த நல்ல நமக்கு மனமான ஒரு தொக்கு நமக்கு கிடைக்கும். மசாலா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆற வச்சு இதை அரைச்சிக்கிறோம். அடுத்தது என்னென்னா, உருளியை வச்சு சுத்தமாக அழைக்க வச்சு பாத்திரத்தை போடுறீங்க. கண்டிப்பாக சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 கிலோ கறி நம்ம மசாலா போட்டிருக்கோம். ஒரு 200 ml நல்லெண்ணெய் சேர்க்குறீங்க. நல்லெண்ணெய் சேர்க்கறதும் அரை மணி நேரத்துக்கு மேல ஊர்ன கறியை அரை வேக்காடு வேக வச்சு எடுக்க போறோம்னா மலத்தண்ணி படாம ஊற வச்சிருக்கீங்க. மூடி போட்டோன்னா நம்ம நனைஞ்சாலும் கறி நினையக்கூடாது. நல்ல திக்கான மசாலா, வெறும் இஞ்சி பூண்டு நம்மளோட பவுடர் மசாலா தான். அந்த திக்கான மசாலாவை இப்ப நம்ம வதக்க போறோம். இந்த நல்ல எண்ணெய் வாசனையிலையும் இந்த மசாலாவிலையும் அருமையா இதை அப்படியே வதக்கி எடுத்து பிடிக்கி நான் வதக்குறேங்க. இப்ப வயசா வேகுங்க, தண்ணி ஊத்திட்டீங்க. சின்ன சின்ன பீஸாக இருந்தால் நம்ம வந்து வதக்கலாம்னா நம்ம போட்டுக்கு பட்டா பட்டா பீஸ், அதனால கொஞ்சம் வேகணும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். மாஸ்டர், மொக்கா கலரில் இருக்குது மாஸ்டர் மக்களை. என்ன இது, கறியிலே ஓவியம் வரைஞ்ச மாதிரி இருக்கு. வேற கேப்பில் நம்மள ஒரு ஓவியத்தை போட்டுருவோம். அவ்வளோ இலவசமாக இருக்கீங்க. ரெண்டு ஓவியா இருக்காங்கல்ல, ஓவியா ஓவியன், ஓவியன் அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஒரு ஓவியம் போடுவோம். நல்ல குக்கிங் இஸ் ஆர்ட் இந்த என்னதான். நம்மள்டே ஒருத்தர் இருந்தார், நம்ம அவர் குக்கிங்கில் குறை சொல்லிட்டோம்னா உப்பு அரிக்கொட்டு போயிடுவார். ஆர்ட் அது, நல்ல ஆர்ட். ஓகே, நீ நானும் சார் நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னா பார்த்து பார்த்து செய்வோம். சேகர்னாக்கும் எனக்கும் எதனா ஒரு கோவம் வந்துச்சுன்னு, அதாவது எங்களுக்குள்ளே வந்ததில்லை,
வரவும் வராது அந்த மாஸ்டர் சொல்கிற ஒரு கோவம் வச்சுருந்தீங்க பேச்சு வாக்கில் அது அது போட்டு போயிட்டே இருக்கு அது எந்த மாஸ்டர் போடுங்க அதானே சிக்கன் ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்திருக்கு இந்த மசாலாவோட நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மசாலாவோட இப்போ நம்ம அந்த வதக்கி அரைச்ச சாப்பிடலாங்களா கண்டிப்பாங்க இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம் நல்லா கொதிச்சு அடங்கும் போது நம்ம சூப்பராக எடுத்தாச்சு சாப்பிடலாமா ஓவியம் ரெடி 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 வாசனை வருதாடா தம்பி எங்க ஓவியாங்க பிரியாணி பக்கத்துலையா அந்த பெரிய பெரிய பீஸில் அப்படியே மேலே அந்த நம்ம அரைச்ச கொத்தமல்லி அணைத்து விடலாமா கறி வெந்துச்சான்னு பார்த்துடலாமா வெந்துச்சுங்களா நல்லா பிச்சு அப்படியே ரெண்டு கையில் எடுத்து பிச்சு காட்டுங்க எவ்வளோ சூடாக இருக்குது அபோவ் பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரிக்கு மேலே இருக்கு இப்படியே இருக்கு சாப்பிடலாம் சாப்பிடலாம் வாங்க கையில் கலை எடுத்துட்டு வந்திருக்காங்கண்ணாக்கா கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் முதல் முதல்ல வந்து வயல் வேலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம சாப்பிடலாங்களா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மதிய விருந்து வைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோதினா பாப்பாவுடைய பிறந்த நாளுக்காக பிரியாணி சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்குறாங்க தடுப்புள்ளான சாப்பாடு மோலினா அந்த மோலினா வாழ்த்துங்க சரிங்களா பிரியாணி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மத்தியானம் நாங்க இன்னைக்கு வேலைக்கு வந்து சாப்பாடு எடுக்காம வந்துட்டோம் எங்களுக்கு சூப்பரா சாப்பாடு பிரியாணி சாப்பிடுறோம் எதிர்பார்த்தீங்களாக்கா காலையில இந்த இயற்கையான இடத்துல நாங்க சமைக்கும் போது இந்த வயல்வெளியில வேலை பாக்குறவங்களாம் எங்களை கடந்து செல்லும் போது கேட்டாங்க இன்னைக்கு எங்களுக்கு எதனா விசேஷமா எதனா தெரிவிங்களான்னு அவங்களுக்கு விசேஷம் என்ன ஒரு விருந்தே கொடுக்குறோன்னு சொன்னோம் அதுபடி இப்ப அவங்க சந்தோஷமா ஒரு விருந்தே சாப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறது எங்களுக்கும் நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கு இதுல என்னென்ன இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு அவுச்ச முட்டை கேசரி ஆனியன் பச்சடி ஒரு வாழைப்பழம் அதோட சேர்த்து நம்ம இன்னைக்கு பண்ண ஒரு ஸ்பெஷலான ஒரு சிக்கன் சொம்புல தண்ணி வச்சிருக்கோம் அது மட்டும் தான் உனக்கு ஆமா கொத்தமல்லி தொக்கு கறி வந்து அவர் கிடையாது தம்பி வெங்காய கொத்தமல்லி தொக்கு கறி வச்சிருக்கேன் சாப்பிடு அவனுக்கு வச்சிருக்கலடா வெங்காய கொத்தமல்லி தொக்கு கறி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு என்ன பாட்டி சந்தோஷமா வயிறார சாப்பாடு போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி வெங்காய கொத்தமல்லி சிக்கன் தொக்கு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு கொஞ்சமா தான் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்குது எப்படி செஞ்சேன்னு சொல்லுங்க நாங்களே வீட்டுல செஞ்சு பார்ப்போம் அப்படிங்களா அதுக்குதாக்கா வீடியோ போடுறோம் பாருங்க அந்த மாதிரி வீட்டுல சாமிங்க அக்கா எப்படிக்கா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குங்களா பாட்டி நல்லா இருக்குங்களா மறந்துடுவோம் நீங்க வாசனை மட்டும் தான் மக்கள் அங்க சாப்பிட்டு இருக்காங்க
சட்டையை பார்க்க நீங்க பாருங்க கொஞ்சம் மக்கள் அங்கே சாப்பிடும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் வாய் ஊறுதுண்ணா. அதனால அவங்க அங்கே சாப்பிட்டு நாங்கள் இங்கே சாப்பிட்றோம். வெங்காயம் கொத்தமல்லி தொக்கு கோழி தொக்கு கோழி கோழியா இல்லை கிரேவி திரட்டுவோம் கிரேவியோட திரட்டி வழக்கம் போல பிரியாணியில் அவ்வளோ மசாலா இருக்குது அதுக்கு மேலே மசாலா எடுத்துருச்சாங்க அப்படியே நான் பிரியாணியும் சிக்கனையும் சூப்பராக இருக்குது. ஆனால் வழக்கமாக நம்ம இந்த மாதிரி பிரியாணியாக இருக்கட்டும் குஸ்காவாக இருக்கட்டும் சாப்பிடும் போது கத்திரிக்காய் வச்சு தான் சாப்பிட்ருக்கோம். அதோட டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு சுவையோடு இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த தொக்கு அந்த கடுகும் வெந்தயத்தோட சிறு கசப்போட இந்த பிரியாணியோட டேஸ்ட்டோட சின்ன வெங்காயத்தோட சுவையோடு சேரும்போது அவ்வளோ நல்லா இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இது நல்ல சாதமாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் கஞ்சியாக இருக்கட்டும் இட்லி இடியாப்போ எதா இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம். ஆளி நாள் சூப்பராக ஃபுட்டுண்ணா. மாஸ்டர் சொன்ன மாதிரி இது வந்து அல்டிமேட் காம்பினேஷன். எல்லா டிஷ்ஷுக்குமே வச்சு சாப்பிடலாம். பிரியாணிக்கு எதிர்பார்த்ததை விட அந்த சாப்பாடு நம்ம ட்ரையான அந்த பிரியாணி அந்த கிரேவி சேர்த்து நம்ம வச்சு சாப்பிடும் போது ஒரு சான்ஸ்லெஸ் டேஸ்ட் நமக்கு கிடைக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. கறியும் அந்த அளவு வெந்திருக்கு வெந்திருக்கு. இதில் வந்து நாங்கள் பெருசாக சொல்லணுன்ட்டு ஒன்றுமே கிடையாதுண்ணா. இந்த வயல்வெளியில் வேலை செய்கிற அந்த மக்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம கூட சொல்லலாம் என்னடா வீடியோ குசுரா சேகரணா சொல்கிறாரா இல்லை சாங்க சொல்கிறாரா அப்படின்ட்டு மக்கள் நேரடியான மக்கள் அவங்களே சொன்னதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. கொத்தமல்லி வெங்காயம் போட்டேன் இப்படி ஒரு டொக்கு வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அட்டகாசமாக வந்துருச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டுக்கு வரவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள்லாம் கட்டது கையில் கூப்பிடுங்க. நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்க நாங்கள் தயார். அழகான இடத்துல அன்பான மனிதர்களுக்கு அருமையான சாப்பாடு கொடுத்து இந்த இடத்து முடிச்சாச்சு. சூப்பராக சாப்பிட்டுருக்குறாங்க. டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. உண்மைதானுங்களா? உண்மைதான். இதுல எங்களுக்கா எது சொல்லலையா? நாங்களும் சாப்பிட்டோம். செம்மையா ரெண்டு மாசம் சேர்ந்து கலக்கிருக்கிறாங்க. கொத்தமல்லி தொக்கு சிறப்பா இப்படி பண்ணலாமு ஒரு ஐடியா காட்டினாங்க. அருமையா வந்துருச்சு. நீங்களும் வீட்டுல போய் ட்ரை பண்ணி பாருங்க. யாரு என்ன சொல்றேன் இவங்களையா பாக்குறவங்கள சொல்றேன். ஏன்னா அவங்க வீட்டுலதான் இருக்காங்க. சாப்பிடுறவங்கள இதே மாதிரி அருமையான இடங்கள் அட்டகாசமான சமையல் எல்லாம் பாக்கணும்னா நீங்க கட்டுறது கையோட சேனல பாருங்க. கட்டுறது கையோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சமையல் மட்டும் பார்த்து கத்துக்கணும்னா எங்க கே கே ஃபுட் அண்ட் டிராவல் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சேரனா இல்ல கேசரி போட்டாச்சு? கேசரி போட்டாச்சு. இங்க கத்திரிக்காய் தொக்கு போட்டுறேன். போடுங்க. என்ன சாங்? நான் பார்சல்னா. சரப்போ வைங்க. கோழிக்கறி பிரியாணி, பச்ச முட்டை, சென்னையில இருந்து சிக்கன் பிரியாணி இருக்குமா சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிடுங்க. பிரியாணி மோலினான்ற குழந்தைக்கு முதல் வருட பிறந்த நாளுக்காக குழந்தைக்கு முதல் வருட பிறந்த நாளுக்காக பிரியாணி கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. மோலினான்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. மோலினான்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சென்னையில இருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. எல்லாருக்கும் சாப்பிடுங்க. மோலினான்ற குழந்தைக்கு முதல் வருட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. சென்னையில இருந்து குடுத்துருக்காங்கம்மா. மோலினா அந்த குழந்தைக்கு முதல் வருட பிறந்த நாளுக்காக குடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி ஏமா அழுவுறீங்க அழுவாங்க. மோலினான்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நான் மோலினா அந்த குழந்தையோட முதல்வருட பிறந்த நாளுக்காக சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்கண்ணா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் மோலினா அந்த குழந்தையோட முதல்வருட பிறந்த நாளுக்காக சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்கண்ணா. மோலினான்ற குழந்தை முதல்வருட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. பார்த்துருப்பீங்க சொன்ன மாதிரியே கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி விருந்து கொடுத்துருக்கோம். இந்த விருந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா
மோனினா பாப்பாவுடைய முதல் வருட பிறந்த நாளுக்காக இந்த விருந்தை கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ரேச்சல் மற்றும் ரியான் முகப்பேர் சென்னையில இருந்து கொடுக்குறாங்க. இந்த உணவு இந்த குழந்தை ஏழை மக்களுடைய ஆசீர்வாதத்தோடும் அவங்க குடும்பத்தோட ஆசீர்வாதத்தோடும் கட்டுறது கையாளும் குடும்பத்தின ஆசீர்வாதத்தோடும் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவணும் என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவிலாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையாள சேனலையும் கேகேபி டிராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.